அமெரிக்கா நினைச்சாங்க இஸ்ரேல் நம்ம சொன்னதெல்லாம் கேட்கும் அப்படின்னு. இஸ்ரேல் நினச்சிச்சு அமெரிக்காவை நம்ம பகடக்காகையாக பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதே அமெரிக்காவுக்கு தெரியாது அப்படின்னு. இதில் யார் நினச்சது சரியாக நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா, இஸ்ரேல் நினச்சது தான் சரியாக நடந்து கொண்டு இருக்கிறது. இஸ்ரேல் அணு ஆயுதங்களை விட, தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை விட, அமெரிக்கா கொடுக்குற ஆயுதங்களை விட ஒரு விஷயத்தை ரொம்ப பெருசாக நம்புது. எழுதி வைத்திருக்கக்கூடிய ஏடு, அந்த ஏடு சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய பலி சம்பந்தமான நிகழ்வுகள், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயத்தை உடைச்சோம் அப்படின்னா இந்த பாலஸ்தீன மக்கள் அந்த இடத்த விட்டு அப்புறமாகி வேறு இடத்துக்கு ஓடிடுவாங்க அப்படின்னு. முழுமையாக ஒட்டுமொத்த தேசத்தையும் கைப்பற்றக்கூடிய முயற்சியில் இஸ்ரேல் ஈடுபடுது அமெரிக்காவினுடைய துணை இல்லாமல். வாங்க பார்க்கலாம் அப்படி இஸ்ரேலுடைய பிளான் என்ன அப்படிங்கிறத. இது பிரசாத் சிக்னேச்சர். ஹவுதிகள், இந்த ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகள் ஈரானிடத்தில், அதாவது செஞ்சோற்று கடன் தீர்க்க அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இலக்கணமாக ஹவுதிகள் தொடர்ந்து தங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹோம்மேடு ராக்கெட்ஸ் எல்லாமே ஈரான்கிட்டருந்து வாங்கியிருக்காங்க, சைனாட்டிலேருந்து வாங்கியிருக்காங்க. அந்த மூலப்பொருட்கள் எல்லாமே வந்து வெவ்வேறு இடங்கள்லேருந்து அவங்களுக்கு கிடைச்சது. இப்படி கிடைத்த ஆயுதங்களை அவங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆயுதங்களாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இப்படி வந்து தன்னை வலுவான ஒரு சக்தியாக மாற்றிக்கொண்ட அவர்கள் ஒரு இரவுலேயே 16 மிசைல் அட்டாக்கை அமெரிக்கா மற்றும் யூகே கப்பல்கள் மீது நடத்தியிருக்காங்க. அமெரிக்கா 5 முறை இதுவரைக்கும் யூகேவோட சேர்த்து 5 முறை ஹவுதிகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கு. இந்த 5 முறை ஹவுதிகள் மீது தாக்குதல் நடத்தினாலும் ஹவுதிகளிடத்தில் பெரிய அளவிலான சேதங்கள் அப்படிங்கிறது சொல்லும்படியாக இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, ஹவுதிகள் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு எட்டாத கனி அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஹவுதிகள் யாரிடத்துலையுமே சிக்காத ஒரு வேட்டைக்காரனாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது தான் அவங்களுடைய நிலப்பரப்பை வச்சு நம்மளால் புரிஞ்சுக்கக்கூடிய உண்மை. சரி, இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே வருவோம். ஹவுதிகள் ஒருபுறம், அமெரிக்காவினுடைய தாக்குதல் மறுபுறம். இதில் ரஷ்யாவினுடைய லாவ்ரோவ், அதாவது வெளியுறவுத்துறை, அது அவர் சைடு சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, லிபியா மீது 2011 நேட்டோ படைகள் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு தாக்குதல்லாம் நடத்துச்சு. அப்போது கேள்வி கேட்பார் யாருமே இல்லை, அமெரிக்கா நடத்தி இருக்கக்கூடிய அந்த தாக்குதல் அப்படிங்கிறது எதுக்காக நடத்துனாங்க? சும்மா ஒருத்தன் வந்து நடந்து போயிட்டு இருப்பான், அவனை அடித்தா வந்து அவன் கேள்வி கேட்க மாட்டான் அப்படின்னா அவனை போட்டு அடிக்கிறது. இல்லை அப்படின்னா ஊருக்குள்ளே நடந்து போகும்போது திடுதுப்புன்னு ஒருத்தர் சத்தம் போடுவான், ஹே அவர் பயங்கர கோபக்காரர் இருப்பா அவர் சத்தம் போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறது. ஊருக்கு கிடச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கிற கதையா, எவன் கிடைக்கிறானோ அவனை அடித்து இவங்க பெரியாளர். அந்த மாதிரி அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, உலகத்தில் சக்தி இழந்த நாடுகள் தன்னை பெரியாளுன்னு சொல்கிறதுக்கு அவங்க முற்பட்டாங்க அப்படின்னா, இல்லை இல்லை அவனை அப்படின்னு சொல்லி அவனை தட்டி உட்கார வச்சு, நான் தான் உலகத்தில் பெரியாள் அப்படின்னு சொல்லி போர் அப்படிங்கிற அந்த வார்த்தையின் மூலியமாக உலகத்தில் தன்னை பெரியாள். ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடிமகனுடைய வருவாய் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. கத்தாரில் இருக்கக்கூடியவங்க, யுஏஇயில் இருக்கக்கூடியவங்க, துபாயில் இருக்கக்கூடியவங்களுடைய அந்த ஒரு நாள் சம்பளத்தை விட அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்களுடைய ஒரு நாள் வருமானங்கிறது ரொம்ப குறைவு. கத்தார்லலாம் 100,000 கம்மியாக எவனும் சம்பளமே வாங்கலை, அந்தளவுக்கு நிறையா கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க. அப்போது சாதாரண ஒரு குடிமகனுடைய சம்பளத்தையே அமெரிக்காவால் உயர்த்த முடியாமல் இங்கே இருக்கக்கூடிய இந்த நாடு சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்தான ஆண்டிங்கிற கதையாக, இஸ்ரேலில் அவங்க வாட்டுக்கு அவங்க ரெண்டு பேரும் சண்டை ஓட்டுட்டு இஸ்ரேல் அடி வாங்கி டவுசரை கலண்டு ஓடி இருப்பாங்க. நீங்கள் இப்போ காட்சிகள்லாம் பார்த்துருப்பீங்க நெட்டிசன்கள்லாம், நெதன்யாவு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிக்சர்ஸ்லாம் வந்து போட்டு வந்து உங்களுக்கே தெரியும் வச்சுக்கோங்களேன். அது மட்டும் இல்லை, ஐடிஎஃப்ல இருக்கக்கூடிய வீரர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஜியோனிஸ்டினுடைய ஒரு பகுதி தான், ரெண்டு சடையை போட்டுட்டு செய்வனம் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க. அப்போ அவங்களுக்குலாம் துப்பாக்கியே சொல்ல தெரியாமல் தான் வந்து நேட்டோ படைகளை உள்ளே இறக்கி சத்தமே இல்லாமல் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கங்கிறது வேற கதை, சரிங்களா? அப்போது
பல்கேரியாவில் இருக்கக்கூடிய படைகள், அதற்கு பிறகு வந்து ரஷ்யாவிலிருந்து மிச்சமீதி வந்து உக்ரைனுக்காக போராடிய அந்த நாட்டோ படைகள், இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு சத்தமே இல்லாமல் உள்ள நுழைஞ்சு அதன் மூலியமாக பாலஸ்தீனில் அங்கங்கே வந்து இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து துப்பாக்கி சூடு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இடையில ஒரு மூணு பேர் வந்து இறந்து போன நிகழ்வை மறுபடியும் உங்களுக்கு ஒரு தடவை சொல்கிறேன். அது இஸ்ரேலிய பிணை கைதிகள், அவங்க பேசக்கூடிய மொழி புரியாமல் இந்த இஸ்ரேல் படைகள் அவங்கள சுட்டு கொன்றது அப்படிம்பாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது, உண்மையிலே சுட்டு கொன்றது வந்து நேட்டோ படைகள் தான் சுட்டு கொன்றாங்க அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா அவங்க பேசின பாஷையே இவங்களுக்கு புரியல, அவங்க பேசுகிறது வந்து ஹீப்ரு மொழி, நேட்டோவில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு ஹீப்ரு மொழி புரியாது. இந்த இஸ்ரேல் வீரர்கள் வந்து துப்பாக்கி வச்சு நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னா சொந்த நாட்டு வீரர்களே இஸ்ரேல் கொண்டார்கள்னு ஒன்று செய்தி பிடிச்சிருப்பீங்கல்ல, அது உண்மை கிடையாது, சுட்டு கொண்டது நேட்டோ. இப்படி நேட்டோ படைகள் உள்ளுக்குள்ளே என்றாய் தான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறது தனிக்கதை. இதே நேட்டோ இப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போர் பயிற்சியில் ஈடுபடுறாங்க. இங்கே 90,000 வீரர்கள் இந்த ஆண்டில் வந்து போர் பயிற்சிக்கான ஒரு பெரிய பிளான் போட்டிருக்காங்க. இந்த 90,000 வீரர்களும் பயிற்சிக்கு தயாராகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க ரஷ்யாவை எதிர்க்கிறதுக்காக இந்த போர் பயிற்சியில் ஈடுபட போகிறாங்க அப்படிங்கிறது தான். உக்ரைனை கலட்டி விட்டாங்களே அமெரிக்கா அப்படின்னு சொல்லிருந்தோம்ல, உக்ரைன் வந்து ஒரு துருப்பு சீட்டு தான். ஆனால் ரஷ்யா அப்படிங்கிற அந்த பெரிய பிரம்மாண்டமான ஒரு மனிதருக்கு எதிராக இந்த நாட்டோ படைகள் மறுபடியும் போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய செய்தி. காரணம் என்னென்னா இந்த ஜெர்மனியுடைய பில்ட் அப்படிங்கிற அந்த பத்திரிகை வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்திகள் அடிப்படையில் இப்போவே ரஷ்யா மீது நம்ம போர் தொடுக்கலை அப்படின்னா அடுத்து வந்து 2025 சம்மர் வரைக்கும் ரஷ்யாவால் தாக்கு பிடிக்க முடிஞ்சு அவங்க திருப்பி போர் தொடுத்தாங்கன்னா அமெரிக்காலாம் வந்து சின்ன பின்னமாக செதைஞ்சு போயிடும். இப்படிப்பட்ட நிலையில் வந்து இப்போவே ரஷ்யாவை நம்ம வந்து அடித்து அவங்கள தகர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு களமிறங்கியிருக்காங்க நேட்டோ படைகள். இது ஒரு பக்கமாக இப்போது துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை சைட்லேருந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறது ஜினோசைட் அப்படிங்கிற வார்த்தையை மறுபடியும் பயன்படுத்தியிருக்காங்க. ஐசிசியில் மறுபடியும் அவங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் வந்து இஸ்ரேல் குற்றவாளி அப்படிங்கிறத துருக்கி மூலமா செய்கிறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஈரான். ஆனால் இன்னொரு புறம் என்ன அப்படின்னா துருக்கிய நாட்டோவினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு வந்து இழுத்து பிடிக்கக்கூடிய வேலையை மட்டுமே ஆயுதங்கள் கொடுத்து F-16 உள்ளிட்ட விமானங்கள்லாம் கொடுத்து தன்வசம் கையில் வச்சுக்கிட்டு இருக்கு அமெரிக்கா. ஒன்றாச்சா, அதற்கு பிறகு பாகிஸ்தானும் ஈரானும் போர் அப்படிங்கிறது எங்கு போயிட்டுருக்கு அதனுடைய எல்லை எங்கே இருக்குன்னே தெரிலங்க. ஏன்னா பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய அந்த போரில் வந்து அந்த போர் எதை நோக்கி போகுதுங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படின்னு அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ஜோ பைடன் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு குழப்பமான ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது. இதிலிருந்து நம்ம தெளிவான சில வரையறைகளை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா டூ ஸ்டேட் பாலிசி, இந்த டூ ஸ்டேட் பாலிசியை தான் அமெரிக்கா இப்போது வலியுறுத்துகிறாங்க. 10-page டாக்குமெண்ட் பற்றி நம்ம ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரசாத் சிக்னேச்சரில் அந்த வீடியோவாக போட்டிருந்தோம். அந்த 10-page டாக்குமெண்ட்டோட கடைசி 3வது இலக்கு தான் எகிப்தினுடைய சீனாய் மலையை நோக்கி இந்த பாலஸ்தீன மக்களை ஓட வைக்கிறது. ஃபஸ்ட்டு பிளான் அப்படிங்கிறது அந்த காசாவுக்குள்ளேயே வந்து இஸ்ரேலை ஜெயிக்க வைக்கிறது, அது முடியல இப்போ அமெரிக்காவில். செகண்ட் பிளான் அப்படிங்கிறது அங்கே இராணுவ மயமாக அதை மாற்றுவது. இந்த பிளானும் இப்போதைக்கு அமெரிக்காவிட்ட முடியல. ஆனால் இந்த பிளானை தான் இப்போது இஸ்ரேல் வந்து தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கு. தேர்ட் பிளான்ங்கிறது இஸ்ரேல் மொத்தமாக ஜெயிச்சதுக்கு பிறகு இந்த பாலஸ்தீன மக்களை எகிப்தினுடைய காசாவை நோக்கி அனுப்புறது. இப்போ இந்த செகண்ட் பிளானை பொறுத்தளவில் இஸ்ரேல் பயங்கர ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கிறதுனால இஸ்ரேலாலாம் ஜெயிக்க முடியாது, என்னதான் ஆயுதங்கள் கொடுத்தாலும் ஹமாஸை வெல்ல முடியாதுன்னு அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் அமெரிக்கா வந்து இந்த 10-page டாக்குமெண்ட் அடிப்படையில் இராணுவ மயமாக்கல் அப்படிங்கிற அந்த கான்செப்டை விட்டுருங்க இஸ்ரேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உலகின் பல்வேறு நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவாகவே இல்லை. ஃப்ரான்ஸ்லாம் விலகிடுச்சு, ஸ்பெயின் விலகிடுச்சு, இத்தாலி விலகிடுச்சு. அப்போது 10 நாடுகள் வந்து கடற்படை மட்டும் வாங்க அப்படின்னு சொன்னால் 10 நாடுகளில் 8 நாடுகள் சத்தமே இல்லாமல் இருக்காங்க. நான் வர்றேன்னு சொல்கிறாங்க, ஆனால் எந்த நாட்டு கப்பலுமே வந்து நிற்கல. யூகேவும் இவன் அமெரிக்காவும் மட்டும்தான் ஹவுதிகளை எதிர்த்து போர் பண்ணுது. இப்போ அமெரிக்கா கூப்பிட்டு யாருமே வரலன்னு சொன்னோன்னா அமெரிக்காவுக்கு பெரிய அளவிலான ஆச்சரியம். என்னடா அது, நம்ம கூப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா யாருமே வரலை, இவ்வளோ பெரிய அசிங்கம் இது வரைக்கும் நம்மளுடைய வரலாறுல இருந்ததே இல்லையே. 2021 வந்து ஆப்கானிஸ்தான்கிட்ட அடி வாங்கணும், அப்போ கூட எவனும் பெருசாக பேசலையே நம்மளை. இதை சே இப்படி ஒரு அசிங்கம் வந்துருச்சு, எலெக்ஷன் வேறு வருதே, நம்ம ஜெயிச்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பைடன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் நெதன்யாகிட்ட கெஞ்சுறாரு. யா போரை நிறுத்து, உன்னை நம்பி தானே நான் போர் பண்ண சொன்னேன், உனக்கு ஆயுதம்லாம் கொடுத்தன்ல, அண்ணே உனக்கு எவ்வளவு செஞ்சுருக்கேன், இப்போ இப்போ இக்கட்டான தருணத்தில் அண்ணன் நிற்கிறேன்யா. ட்ரம்ப் வேற வந்து பார்த்தீங்கன்னா அவன் தான் வேட்பாளர்னு சொல்லிவிட்டாப்புங்க.
இப்படிப்பட்ட நிலையில் அண்ணனுக்கு நீ உதவி செய்யக்கூடாதா அப்படின்னு நெதன்யாகுவை பார்த்து பைடன் அவர்கள் கேட்டபோது கூட நெதன்யாகு கரிசனையே இல்லாமல், நான் போர் பண்ணுவேன், எனக்கு போர் தான் முக்கியம், டூ ஸ்டேட் பாலிசியை நான் ஏற்றுக்க மாட்டேன், காசா மட்டும் கிடையாது, எனக்கு வெஸ்ட் பேங்க் வேணும், ஜெருசலேம் வேணும், அலெக்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன முடிவு எடுக்க போகிறேனோ அதில் தான் அலெக்சாவிலேயே சில விஷயங்கள் செய்கிறதுக்கு திட்டமிட்டுருக்கேன், இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது, நீ என்னடா எகிப்தை வேற கேட்டுக்கிட்டீங்க, எகிப்தினுடைய பார்டரை, அதனால் நான் வந்து செய்கிறதெல்லாம் வேறு மாதிரிப்பா அப்படின்னு நிதன்யாவும் கைவிரிச்சிட்டாப்ல. அப்போ அண்ணன் சொன்னால் நீ கேட்க மாட்டியா அப்படின்னா, ஆ நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன்னு தான் எப்போயோ சொல்லிட்டேனே. கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு, நிதன்யாகு அவர்களும் பைடன் அவர்களும் சமரசமாக பேசி, பேசுகிறவங்க எல்லாமே அவங்கவுங்களுடைய அஃபீஷியல்ஸ் தான் பேசிக்கிறாங்க. நிதன்யாவுக்கு ஏற்கனவே மனநிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு அவருடைய அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரே வந்து தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாரு. சாகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டைரியிலே அதை எழுதி வச்சிருந்தார். நிதன்யாவினுடைய மனநிலை குறித்து அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அப்படிப்பட்ட வித்தியாசமான ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபரோடு பைடன் இவ்வளோ காலம் தொடர்பில் இருந்திருக்காருன்னு சொல்லும் போதே ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஸோ இப்படிப்பட்ட விசித்திரமான ஒரு மனிதரோட மறுபடியும் வந்து வாய்ப்பே இல்லை ராஜா அப்படிங்கிற அளவுக்கு அமெரிக்கா போயிடுச்சு. ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி அமெரிக்காவிட்ட இருக்கக்கூடிய கடைசி அத்திரம் அப்படிங்கிறது ரஷ்யா மீது அவங்க போர் தொடுத்து ரஷ்யாவை வெல்ல முடியுமா, கூடிய அளவில் வந்து ரஷ்யாவோடு போர் தொடுத்தோம் அப்படின்னா பெரிய அளவிலான வார் அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகரும். இதன் மூலியமாவது ஏதாவது பெருசாக வந்து லாபம் அடைஞ்சிட முடியுமா அந்த நவம்பருக்குள்ளே எலெக்ஷனுக்குள்ளே அப்படின்னு ஒரு பெரிய பிளான் போடுறதுனுடைய விளைவு தான் நேட்டோ படைகளுக்கான இந்த போர் பயிற்சி அப்படிங்கிறத கணிக்கிறாங்க. எது எப்படியோ அல்ஜசிராவினுடைய ரிப்போர்ட் படி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் கூடிய விரைவிலேயே வந்து நேட்டோ படைகள் ரஷ்யாவின் மீது அட்டாக் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. இஸ்ரேலை அமெரிக்கா கலட்டி விட்டுவிடும், ஏற்கனவே உக்ரைனையும் கலட்டி விட்டுருச்சு. ஸ்ட்ரெயிட்டாக வந்து எதிரியோடு சண்டை போடுவது மட்டுமே இப்போதைக்கு அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய கடைசி ஆயுதம். ஏன்னா ட்ரம்ப்பினுடைய ஸ்கோர் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்காரு, பைடன் வந்து இறங்கிக்கிட்டே போயிட்டுருக்காரு, எந்த இடத்துலையும் வந்து அவருக்கான வெற்றி அப்படிங்கிறது பதிவாகவே இல்லை. உக்ரைன் போரில் ஜெயிச்சு காட்டலான்னு பார்த்தா அதுலேயும் கிடையாது, இஸ்ரேல் போரில் ஜெயிச்சு காட்டலான்னு பார்த்தா அதுலேயும் கிடையாது. ஸோ அமெரிக்க மக்களுடைய பணத்தை எல்லாமே நாடாளுமன்றத்தினுடைய அந்த காங்கிரஸ் அமைப்பினுடைய ஒப்புதலோடு பயன்படுத்தி இப்போ எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு. இப்படிப்பட்ட நிலையில் ட்ரம்ப் வந்து ஒரே ஸ்டேட்மெண்ட் சொன்னார், நான் பிரதமர், நான் அதிபர் ஆகிட்டேன் அப்படின்னா இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போரை இத்தனை செகண்டில் நிப்பாட்டிடுவேன்னு சொன்ன விஷயமே அமெரிக்க மக்களை குதூகலப்படுத்திடுச்சு. இதெல்லாம் தாண்டி வந்து இஸ்ரேல்காரங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஜெர்மன்லேருந்து சிவப்பு மாடுகள் எல்லாம் இறக்குமதி பண்ணி அந்த மாடுகளிலிருந்து ஒரு பசுவை வந்து ஒரு குட்டியை வந்து ஈன்றெடுத்து அந்த குட்டியை வந்து பலி கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் செய்ய போகிறதா வந்து பெரிய பிளான் வச்சுருக்காங்கலாம். அவங்க இப்போ ஒரு பெரிய செய்வனக்காரங்க, அதனால் இந்த போரெல்லாம் நம்பாமல் பலி கொடுத்தா ஏதாவது ஒரு விஷயம் நடந்துடும் அப்படிங்கிறத பெருசாக நம்பிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலுடைய ஜியோனிஸ்ட் பழமைவாதிகள். இப்படி செஞ்சு தான் வந்து அப்படியே வரிசையாக ஒவ்வொரு நாடாக கைப்பற்றி நம்முடைய கருவறை வரைக்கும் வந்து உக்காந்துருக்காங்க. அது அந்த ஜீன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதனுடைய வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் வந்து அமெரிக்கா வந்து இஸ்ரேலை நம்பி பாடாய் பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு அல்ஜசீராவினுடைய ரிப்போர்ட் மூலிமா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. தொடர்ந்து இந்த மாதிரியான உண்மையான தகவல்களை தெரிந்து கொள்ள பிரசாத் சிக்னேச்சரோடு இணைந்திருங்கள். அடுத்தடுத்து ஜெருசலேமில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியின் மீதும் இஸ்ரேல் வந்து தன்னுடைய கைவண்ணத்தை காட்ட தயாராகி கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட தகவல் கிடைத்தவுடன் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.